ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க அல்ட்ரா லெஜெண்ட் பண்ணி சதிக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த உதயாங்கிற பையன் வந்து டிக்டாக்ல வந்துட்டு இருந்த பையன் வந்து இறந்து போயிட்டான். இதுக்காக வந்து இப்போ வந்து எல்லாம் வருத்தப்படுறாங்க. கிட்டத்தட்ட அவன் வந்துட்டு பைக் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு அவன் வந்து ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நானும் என் நண்பர்கள் மூலியமாக பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ அந்த உதயா அப்படிங்கிற ஒரு பையனுக்கு மட்டும்தான், கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடியே சென்னையில் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட், அதுவும் வந்துட்டு மூணு பேர் போன பைக்கில் ரெண்டு பேர் அப்படியே ஸ்பாட் அவுட். அது கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட எத்தனையோ வீடியோஸில் வந்துட்டு பைக்கில் வேகமாக போகாதீங்க, குடும்பத்தை நினச்சி பாருங்கள், ஆனால் இவனுங்கள்லாம் கேட்கவே மாட்டானுங்க. சரியா, அந்த உயிர் போகும்போது அப்போ தான் தெரியும் அந்த வழி. எந்த யாருக்காக இருந்தாலும், எந்த குடும்பத்துக்காக இருந்தாலும், பைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து இன்றைக்கி சர்ரு 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 சர்ருன்னு போகிற மூதேவிகள் நிறைய இருக்குது. இவனுங்க போய் அடிபட்டு சாகிறது மட்டும் இல்லாமல் ரோட்டில் போகிறவனையும் மோதி சாவடிக்கிறானுங்க. இதை தான் பல தடவை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த பையன் வந்துட்டு இரங்கல் தெரிவிக்கிறோம், ஓகேவா? இதே மாதிரி பசங்க இனிமேலாவது பைக்கில் மெதுவாக போய் தொலைங்கடா தொலைங்கடான்னு சொல்கிறோம். ஏன்னா உன்னை நம்பி உங்கள் ஒப்பன் ஆத்தா, உன் பொண்டாட்டி, உன் அக்கா தங்கச்சி, உன் பிள்ளைங்க எல்லாருமே இருக்குது. அதை நினச்சாவது போங்க. பைக்கில் அப்படியே நம்ம வந்துட்டு ஏன்னா வாரணம் ஆயிரும். சூர்யா கிடையாது, நம்ம வந்து அப்படியே பெரிய இது கிடையாது. வாயில் எனக்கு நல்லா வந்துடும். பைக்கில் எத்தனையோ தடவை இதுக்குன்னு வந்து கடுமையான சட்டத்தை வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் அரசாங்கம். ஏன்னா பைக்கில் வேகமாக போய் இவனுங்க சாவானுங்க, இவனுங்க மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறவனையும் சாவடிப்பான், கூட போகிறவனையும் சாவடிச்சிருவான். இது எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டீங்க. அந்த உதயா குடும்பத்துக்கு நான் ஆறுதல் சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, அந்த பொண்ணு பாவம், சரியா? அதனால் இனிமேலாவது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து திருந்துங்க. எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டீங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம்